இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மை ஆதார் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன என்பதை பற்றியும் அந்த மூன்று ஆப்ஷனையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாகின், லாகின் வித் ஆதார் அண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு என்டர் ஆதார் கார்டு நம்பர்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கொடுக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். இந்த மாதிரி ஷோ ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லாகின் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் ஆதார் கார்டை வாங்கி 10 வருடத்திற்கு கம்மியாகுதா அதற்கு மேலே ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். 10 வருடத்திற்கு மேலே இருந்தால் ஆதார் கார்டு டீடைல்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாருடைய கடைசி 4 நம்பர், கடைசி எப்போ என்ன டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ டெமோக்ராஃபிக் அப்டேட் பண்ணியிருக்கேன். 2020 வந்து டெமோக்ராஃபிக் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணதால் அந்த டீடைல்ஸ்லாம் காட்டுது. அதற்கீழே உங்களுடைய ஃபோட்டோ நேம் அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதற்கீழே வேறு எப்போ நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிங்க அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 10 வருடத்திற்கு மேல் எந்த ஒரு அப்டேட் பண்ணலன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணும். இதுதான் முதல் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு வியூ த அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தெரியாத உங்களோட ஆதார் கார்டு யாராச்சும் பயன்படுத்திருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆதார் கார்டு ஹோல்டர் கேன் வியூ த டீடைல்ஸ் ஆஃப் அப் டு 50 அத்தன்டிகேஷன் ரெக்கார்ட் சொல்லியிருக்கு. கடைசி 50 அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் அத்தன்டிகேஷன் யூசர் ஏஜென்சி பற்றி தெரிஞ்சிங்கன்னா அதற்கான லிங்க்கும் எரர் ப்ராப்ளம் தான் அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா செலக்ட் மோடாலிட்டின்னு இருக்கும். இதில் போய்ட்டு என்ன டீடைல்ஸ் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஆள் கொடுத்துக்கிறேன். ஆள் கொடுத்துட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கான அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணுங்கள். செட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெச் அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் டேட் என் டேட் ரெண்டுமே செலக்ட் பண்ணி அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் எப்போ போல உங்களோட ஆதார் கார்டு யூஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் 2வது ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதார் பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு எஸ்ஆர்என் நம்பர், பேமெண்ட் பண்ணுற டேட், பேமெண்ட் ஸ்டேட்டஸ், மோர் டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டு எப்போச்சும் அப்டேட் பண்ணியிருந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்லேயே இருந்தால் அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணி அதில் வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ், எஸ்ஆர்என் நம்பர், சர்வீஸ் நேம் எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அமௌண்ட் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது இதை அப்லோட் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் நீண்ட நாட்டில் பெண்டிங்கில் இருந்தால் இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா வித்தின் 7 டேஸில் உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. இதில் எப்பப்பெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க அல்லது பிவிசி ஆதார் கார்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இல்லை தெரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த ஆப்ஷன்லாம் வந்து கண்டுபிடித்து செக் பண்ணுற மாதிரி இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா மெனுவிலே கொடுத்துருக்காங்க. இதுதான் மையாதார வெப்சைட்டுடைய புதிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் எதுனா கமெண்ட் பண்ணுங்கள்.